பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள் இணைந்து வழங்குபவர் ஃபார்ச்சூன் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள் கோ பிரசன்ட் பை ஃபார்ச்சூன் ரீஃபன் சன்ஃப்ளவர் ஆயில். நான் உங்கள் ஷெஃப் பழனி முருகன். நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நம்ம இப்போ பார்க்க போகிறது மீன் வறுத்தரைச்ச குழம்பு. ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெசிபி தான். நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ஆன்டி வீட்டுக்கு பாலக்காடு ட்ராவல் பண்ணுறப்ப அவங்ககிட்ட ஒரு லேர்ன் பண்ண ஒரு விஷயம் தான். நம்ம நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக எவ்வளோ தான் மாடர்னாக பண்ணாலும், பட்டு நான் அங்கே டேஸ்ட் பண்ணுறப்ப நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் அவங்க சொன்னதை வச்சு ஒரு பேசிக் இன்க்ரீடியன்ஸாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மீன் வறுத்தரைச்ச குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். மீன் வறுத்தரைச்ச குழம்பு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். திருகிய தேங்காய் அரை மூடி, வரமிளகாய் 10 நம்பர், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், பூண்டு 10 நம்பர், இஞ்சி நெல்லிக்காய் அளவு, வரமல்லி 2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன். மீன் வறுத்தரைச்ச குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிற பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து மீன், இதுக்கு மஞ்சள் மீன் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி பக்காவாக தண்ணியை எடுத்து வச்சுருவோம். தென் இதுக்கு வந்து ஒரு மசாலா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதுக்கு தேங்காய் ஃபஸ்ட்டு நம்ம திருகின தேங்காய் சேர்த்துக்கிறோம். இது நம்ம நல்லா ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். ப்ரௌன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே வர மல்லி, இதில் வரமிளகா, வரமிளகாவை வந்து நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்கறதில்ல, பச்சை மிளகா வேறு எதுவுமே நம்ம சேர்க்கலை. ஸோ தாராளமாக வந்து வரமிளகா ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக வெந்தயம், தென் கொஞ்சம் கருவேப்பிலை. பார்க்கவே அந்த அளவுக்கு நல்ல ஒரு அப்பிடைட்டாக, அதாவது சாப்பிட தூண்டுற மாதிரி இருக்குது. இதில் கடைசியாக வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கிறோம். இதை நம்ம பிரஸ்டீஜ் டெலிட் ப்ரோவில் நல்லா ஃபைனாக ஆறுனோடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ நான் ஜாரில் மாற்றிக்கிறேன். நம்ம ஜாரில் போட்டோம். இது ஆறுனோடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது அடுத்ததாக வந்து நம்ம இதுக்கு மண் சட்டி, சட்டி சூடாயிடுச்சு. இதில் தேங்காய் எண்ணெய் ஃபஸ்ட்டு தேங்காய் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். என்ன சூடாகிட்டுருக்கு. தென் இந்த மீன் டைம் வந்து உங்களுக்கு இந்த வறுத்து அரைச்ச மசாலா வந்து ஆறிடுச்சு. இதில் கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதிலேயே தண்ணியும் சேர்த்துக்கிறேன். பாருங்க, நல்லா ஃபைனாக நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். சூப்பர், நல்லா வாசமாக அருமையாக இருக்குது. தென் ஒரு சைடு வந்து எண்ணெய் சூடாயிருச்சு. தென் இதுக்கு கடுகு தாளிப்பு சேர்த்துக்கிறோம். தென் அதுலேயே வந்து நல்லா நீளமாக வெட்டின இஞ்சி, அடுத்ததாக பூண்டு, அதுவும் நீளமாக வெட்டினது. அடுத்ததாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். தென் சின்ன வெங்காயம், நறுக்கின வெங்காயம். நம்ம இந்த அரைச்ச மசாலாவை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம வறுத்து அரைச்சி நல்லா வறுத்து அரைச்சாச்சு. ஸோ அந்த பச்சை வாசனை வந்து உங்களுக்கு போயிடும். இந்த மசாலா அகையும் நம்ம நல்லா வதக்கிட்டு கடைசியாக நம்ம மீனை போட போகிறோம். சூப்பர், உங்களுக்கு இந்த பச்சை வாசனை போயிடுச்சு. தென் இப்போ வந்து நம்ம இதில் புளி தண்ணி சேர்க்குறோம். புளி தண்ணி கொஞ்சம் நம்ம தாராளமாக சேர்க்கலாம். ஏன்னா நம்ம இதில் தக்காளி சேர்க்கலை. இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா போன தலைமுறைக்கு வந்து இந்த நாஸ்டாலஜிக், இந்த பானை, கல் சட்டி, மண் சட்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய புதுமை கிடையாது. பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக ஒரு புதுமை தான். நீங்கள் பண்ணி கொடுத்து அதை ஃபீல் பண்ணி நீங்கள் கொடுக்குறப்ப அவங்களும் வந்து அதை என்ஜாய் பண்ணுவாங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்ல உணவு மட்டும் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான ஒரு பாத்திரத்துலேயும் பண்ணி கொடுத்த ஒரு திருப்தி இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான். இது வந்து ஒரு கொதி வந்தோன்னே நம்ம அடுத்து இந்த மீன், சுத்தம் செஞ்ச மீனை வந்து சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 5-7 நிமிஷம் மிதமான சூட்டில் கொதிக்க வச்சோம் அப்படின்னா ஒரு சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடும். ஸோ நம்ம மூடி போட்டுடலாம்.
மூடி போட்டு ஒரு ரெண்டே நிமிஷம், ரெண்டு நிமிஷத்தில் ஒரு கொதி வரும். கொதி வந்தோன்னா உங்களுக்கு நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். கொதி வந்துருச்சு, அவ்வளோதான். கொதி வந்தோன்னே நம்ம இந்த சுத்தம் செஞ்ச மீன், மீனை போட்டுடலாம். தென் கடைசியாக ரொம்ப முக்கியமானது, நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும், மூடி போட்டுடலாம். சிம்மில் வச்சு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம், அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு அட்டகாசமான மீன் குழம்பு உங்களுக்கு தயாராகிடும். நல்லா வாசமாக ஒரு அருமையான ஒரு நறுமணத்தோட பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம வழக்கம் போல் வாவ் மூமெண்ட், வாவ் தான் சூப்பர். மாசாக இருக்குது, பக்காவாக இருக்குது, ஒரு நல்ல திருப்தியாக இருக்குது. பக்கா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த புளிப்பு, இந்த மசாலா, இந்த வறுத்த அரைச்ச மசாலா புளிப்பு சான்ஸ் இல்லை. அதாவது தக்காளி இல்லை அப்படிங்கிற குறை கொஞ்சம் கூட இல்லை. அதை வந்து அப்படியே நம்ம அந்த புளிப்பை வந்து கொஞ்சம் டாப் அப் பண்ணி இந்த மசாலாவோடு சேர்ந்து அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மீன் வறுத்து அரைச்ச குழம்பு எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாம். கடாயை சூடு பண்ணி அதில் திருகிய தேங்காய் நல்லா வறுத்துட்டு அதோட வரமல்லி, கருவேப்பிலை, வெந்தயம், வரமிளகாய், கடைசியாக மஞ்சத்தூள் சேர்த்து மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் தேங்காய் சேர்த்து கடுகு, பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து அதோட அரைச்ச மசாலாவோட கொஞ்சம் உப்பு கலந்து கொதி வரப்ப புளி தண்ணி ஊற்றி அது நல்லா கலந்து பச்சை வாசனை போனோன்னு சுத்தம் செஞ்ச மீனை மூடி போட்டு மிதமான சூட்டில் அஞ்சு நிமிஷம் வேக வச்சு இறக்குனா சுவையான மீன் வறுத்து அரைச்ச குழம்பு தயாராகிடும். சூப்பரான டிஷோட நாளைக்கு உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ணுறேன். இது பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள் கோ பிரசன்ட் பை ஃபார்ச்சூன் ரீஃபண்ட் அண்ட் ப்ராயில். நான் உங்கள் செஃப் பழனி முருகன். நன்றி, வணக்கம். டிப் ஆஃப் தி டே, கடலெண்ணெய் வந்து ரொம்ப நாள் வச்சுருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக புளியை உருட்டி போட்டிங்க அப்படின்னா அது நல்லா வாசமாக இருக்கும், நீண்ட நாள் வந்து கெட்டு போகாமலும் இருக்கும். நாளைக்கு நான் உங்களுக்காக செஞ்சு காட்ட போகிற உணவு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான இந்த மீன் டைம் நல்ல டேஸ்டியான கோதுமை உடசல்.